நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு முப்பெரும் தேவியர்கள் என்று சொல்லப்படுகிற சக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூன்று பேரையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பால் எப்படி பக்தி செலுத்த வேண்டும், சக்தி அம்சம் எதற்காக இப்படி மூன்று வடிவிலே காட்சி தருகிறது என்பது போன்ற பல நுட்பமான விஷயங்களுக்கெல்லாம் மகா பெரியவர் அவர்கள் வெகு அழகான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அந்த விளக்கங்களை இன்றைக்கு நான் விளக்க இருக்கிறேன். நவராத்திரியில் துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி என்று அந்த பராசக்தி ஸ்வரூபத்தை நாம் மூன்று விதமாக பிரித்து பக்தி செலுத்தி வழிபடுகிறோம். 33 கோடி தேவர்கள் என்றாலும் சரி, மூன்று சிவா, விஷ்ணு, பிரம்மா என்கின்ற மூன்று மூர்த்திகள் என்று சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி ஒன்றுதான், அது பராசக்தி. இதையே லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகாக ஒரு பதமாக சொல்லுகிறது. அவளே பிரம்ம ரூபிணி, அவளே கோவிந்த ரூபிணி, அவளே ருத்ர ரூபிணி என்று பதமாக ஸ்லோகங்கள் வாயிலாக சொல்லுகிறது. லட்சுமி அஷ்டோத்திரமும் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்கிறது. சக்தி ஒன்றுதான், ஒரே பராசக்தி, ஆனால் பல வேஷம். இதில் துர்கை என்று சொல்லும் பொழுது வீரம் வெளிப்படுகிறது, லக்ஷ்மி என்று சொல்லும் பொழுது செல்வம் வெளிப்படுகிறது, சரஸ்வதி என்று சொல்லும் பொழுது கலைகள், கல்வி இவைகள் வெளிப்படுகின்றன. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை கொண்டு நாம் வந்து நமக்கு தேவையான வடிவங்களை செதுக்கி அதிலிருந்து பெறலாம். மரத்தை கொண்டு நாம் வந்து ஒரு பொம்மை செய்யலாம். மரத்தை கொண்டு நாம் ஒரு நாற்காலி செய்யலாம். மரத்தை கொண்டு நாம் அமர்வதற்கு ஒரு பலகை செய்யலாம். அதில் மலம் என்பது பொது, ஆனால் அது எப்படி பல்வேறு வகைப்பட்டு உருவாக்கப்பட்டு நமக்கு பயனளிக்கிறதோ அது போல பராசக்தியானவள் நாம் அணுகுவதற்கு எளிமையாக, அதாவது நாம் அவளை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா, நம்முடைய பட்டறிவுக்கு அந்த சக்தியை புரிந்து கொண்டு செயல்படுவது என்பது மிக கடினம். ஆகினால நமக்கு எளிதாக நம்முடைய வாழ்க்கை நலங்களோடு பொருந்தி நம்முடைய தேவைக்கு ஏற்ப அவள் வந்து நமக்கு காட்சி தருகிறாள். அதனால்தான் அவள் இந்த மூன்று விதமாக பிரிந்து அவள் காட்சி தருகிறாள். இந்த மூன்று விதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆதிசக்தியை பொதுவாக பராசக்தி என்கிறோம். இந்த பராசக்தி எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், ஹிமவான் என்று சொல்லக்கூடிய மலையரசனுடைய மகள், அதனால இவளுக்கு வந்து மலைமகள் என்று பெயர். பார்க்கடலில் அவதரித்த காரணத்தினாலே லக்ஷ்மிக்கு அலைமகள் என்று பெயர். கலைகளையெல்லாம் தன்னிடத்திலே கொண்டவள் என்பதனாலே சரஸ்வதிக்கு கலைமகள் என்று பெயர் என்று இந்த பெயர்களை சொல்லி இவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை சுட்டிக்காட்டுகின்ற மகா பெரியவர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்லுகிறார். அம்பாளும் லக்ஷ்மியும் தங்களுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று இரண்டு மகரிஷிகள் ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி ஆசைப்பட்டார்கள் என்றால், தங்களுக்கு அவர்களை பிள்ளை செல்வங்களாக பெற்று அவர்கள் பாசம் காட்ட விரும்புகிறார்கள். அதாவது தன்னை படைத்த சக்தி, தனக்கு கல்வி ஞானத்திலே இருந்து சகலத்தையும் கொடுத்த சக்தி இருக்கிறதே, அந்த சக்தியை அது என் உடம்புக்கு தந்தது, இந்த உலகத்துக்கு தந்து எல்லா உயிர்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அந்த சக்திக்கு நான் தந்தையாக விளங்க வேண்டும். எனக்கு அது மகள் வடிவிலே வந்து பிறக்கும் பொழுது நான் மகளாக அதை நெருங்கி கொஞ்சுவது, பாசம் காட்டுவது என்பதெல்லாம்
மிக இலகு என்று அந்த இரண்டு மகரிஷிகள் நினைக்கிறார்கள். பொதுவாக இறைவன் அல்லது கடவுள் நாம் வந்து மிக உயர்வாக கருதி ஒரு உச்சியில் வைத்து பக்தி செலுத்துவதற்கு முனைவோம். இறை சன்னதியில் செருப்பு போட்டு கொண்டு போக மாட்டோம். சன்னதியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபப்பட மாட்டோம். தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம். எச்சில் உமிழ மாட்டோம். அங்கே வந்து மனம் கலைந்து தவறான எண்ணங்களை சிந்திக்க முற்பட்டாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு அங்கே நாம் நிற்போம். இதெல்லாம் நம்மை படைத்து இந்த உலகை படைத்து ஒரு பிரபஞ்சத்தையே ஆட்டிவிக்கின்ற ஒரு மகத்தான சக்தியான இறைவன்பால் பக்தி கொண்டு நாம் அவனுக்கு காட்டுகின்ற மரியாதை, பக்தி, பணிவு, எப்படி வேண்டுமானாலும் இவைகளை எல்லாம் சொல்லலாம். இது நம்முடைய பக்தி பாவ நிலை. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், இந்த பக்தி பாவ நிலையை பாச பாவ நிலையாக மாற்றிக்கொள்ள இரண்டு மகரிஷிகள் விரும்புகிறார்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் பிருகு மகரிஷி மகாலட்சுமி தன்னுடைய மகளாக தனக்கு பிறக்க வேண்டும் என்று தவம் செய்து வரம் பெற்று மகாலட்சுமி பிருகு மகரிஷிக்கு மகளாக பிறக்கிறாள். அப்படி பிறந்து வளர்ந்த நிலையிலே அவள் பெற்ற பெயர்தான் பார்கவி. அதே போல கார்த்தியாயினி என்கின்ற பெயரிலே ஒரு, அதாவது கார்த்தியாய மகரிஷி, இவர் சக்தி பராசக்தி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று விரும்பி இவருக்கு மகளாக சக்தி பிறந்து கார்த்தியாயினி என்கின்ற பெயரோடு அவள் விளங்குகிறாள். மகாபெரியவர் அவர்கள் இந்த இரண்டு ரிஷிகளின் விருப்பத்தை மிக ஆச்சரியமாக கோடிட்டு காட்டுகிறார். இறைவனை இவர்கள் தங்களுக்கு பிறக்கச் செய்தவர்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு தவசக்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அதே போல எத்தனை கருணை இருந்தால் அவர்களும் நம்மில் பிறந்து வருவதற்கு தயாராக இருந்து நமக்கு அனுகிரகிக்கிறார்கள் என்று இங்கே ஆதிசக்தியை பற்றி சொல்லி ரொம்ப வியக்கும் மகாபெரியவர் அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்கிறார். குழந்தையாக அவர்கள் இருக்கும் பொழுது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுகின்ற இடத்திலே அந்த வகையில் இவர்கள் பால் நாம் பக்தி செலுத்துவது என்பது ரொம்ப சுலபமாக இருக்கிறது. வாட்டர் ப்ரூஃப் போல, காம ப்ரூஃப், கோப ப்ரூஃப். ஏன்னா ஒரு குழந்தையாக அவர்களை பாவித்து செய்யும் பொழுது நம்முடைய மனசில் சலன சஞ்சலங்களுக்கு இடமே இல்லை. அதனால் நம்முடைய பக்தியை அவர்கள் வளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் பாலாவாக குழந்தையாகவும் தோன்றி நம்முடையே வந்திருக்கிறார்கள் என்று வெகு அழகாக சொல்லிவிட்டு கிராமப்புறங்களிலே இவர்களுடைய பெயர்கள் தான், உதாரணத்திற்கு பேச்சாயி தான், சரஸ்வதி தான் பேச்சை தருபவள், அவளை கிராமத்து மக்கள் பேச்சாயி என்கிறார்கள். அதே போல கார்த்தியாயினியைத்தான் அவர்கள் வேறு விதத்திலே சொல்லி, அது நிச்சயமாக கார்த்தியாயாக இருக்க வாய்ப்பில்லை, அவர்கள் கார்த்தியாயினி என்பவளைத்தான் காட்டேரி என்கின்ற அர்த்தத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதே போல பட்டாரிகையைத்தான் பிடாரி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கார்த்தியாயினிக்கு காத்தாயி என்றும் ஒரு பெயர் உண்டு என்று கிராமப்புறங்களில் நிலவுகின்ற தேவதா வழிபாட்டிற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற இந்த விஷயங்களையும் நமக்கு எடுத்து சொல்லி முப்பெரும் தேவியர்களை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், நோக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது பெரியவருடைய இந்த கருத்து, இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.